السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். உலகத்திலே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வணக்கஸ்தலங்களை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால், அந்த ஒவ்வொரு வணக்கஸ்தலமும் மனிதர்கள் யாரெல்லாம் புனிதர்களாக கருதுகிறார்களோ அவர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தலமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வணக்கஸ்தல அமைப்பை பொறுத்தவரையில் அதுவே ஒரு புரட்சிகரமான வணக்கஸ்தலமாக அமைந்திருப்பதை நாம் மிகவும் பிரமிச்சு போய் பார்க்கின்றோம். நாம் அனைவரும் அல்லாஹுவை வணங்குவதற்காக வணக்கஸ்தலமாக பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு மஸ்ஜித் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் எவ்வாறு விளங்கி வைத்திருக்கின்றோம்? மஸ்ஜித் என்பது வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமான ஒரு வணக்கஸ்தலமாக இருக்கின்றதா, அல்லது ஒரு மஸ்ஜிதினூடாக ஏகத்துவ கொள்கையை எவ்வாறு நிலைநிறுத்தலாம், ஒரு சமூக கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? இந்த வார்த்தையை பாருங்கள், மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூத் செய்யப்படுகின்ற இடம். அல்லாஹுவை சுஜூத் செய்வதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு இடமாகவே அல்லாஹ் மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கின்றார். வார்த்தையிலேயே சுஜூதுக்குரிய தலமாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு அடிப்பணிந்து கீழ்ப்படிந்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் மஸ்ஜித் அமைத்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு தனிநபர் புகழும் அந்த வணக்கஸ்தலத்திலே கிடையாது. எந்த ஒரு தனிநபரின் பெயராலும் துதித்ததாலும் அந்த வணக்கஸ்தலம் அமையவில்லை. அல்லாஹுவை மாத்திரம் சிரம் பணிவதற்காக, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்படுவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு தலமாக அல்லாஹ் மஸ்ஜித் அமைத்து வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த மஸ்ஜிதுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இதை வலியுறுத்தி இந்த மஸ்ஜிதுகளை பற்றி பேசுதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, ஊர்களில் அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள் தான். வா அபுகலல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, அல்லாஹ்க்கு ஊர்களில் நகரங்களில் மிகவும் விருப்பமில்லாத இடம், கோபம் இருக்கக்கூடிய இடம், வெறுக்கத்தக்க இடம் எதுன்னு சொன்னால் கடை வீதிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ மஸ்ஜித் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக உருவாக்கப்படுகின்ற தலத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பூமியை எடுத்துக்கொண்டால் நிறைய கவர்ச்சியான இடங்கள் இருக்கும், காடுகள் இருக்கும், ஓடைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், கவர்ச்சிகரமான பார்வையை மனசை குளிர வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். இதை எல்லாத்தையும் அல்லாஹ் ஓரம் கட்டிட்டு அல்லாஹ் மிகவும் விருப்பமான ஒரு இடமா மஸ்ஜித் அமைச்சு, மஸ்ஜித் விரும்பம் என்று சொல்லி இந்த பூமியிலே முதலாவதாக மனிதன் குடியிருப்பதற்காக அமைக்கப்பட்ட இடத்துல அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த இடத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது, இன்ன அவ்வள பைத்தின் முலியல் இன்னாஸ், மக்களுக்காக முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயமே என்னென்று சொன்னால், லல்லதி விபக்கத்தை, மக்காவில் இருக்கக்கூடிய இந்த பக்கா என்று அழைக்கப்படுகின்ற மக்காவில் இருக்கக்கூடிய ஆலயம் என்றான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி இந்த பூமியில் அவர்களை வாழ வைப்பதற்கு ஆரம்பித்த நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை உருவாக்கிட்டான். அல்லாஹ்வை வணங்குறதுக்குரிய ஆலயத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான். அதனால்தான் பழமை வாய்ந்த இடமாக அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் உலிய அவ்வல,
ஆரம்பத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜித் அது. அப்போ ரசூல் சல்லாலும் அல் மஸ்ஜிதுல் ஹராம், அது மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா தான் என்று நபி சல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க. அப்போ மனுஷனை இந்த பூமியில் வாழ வைப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்தே மஸ்ஜித் என்ற கன்செப்ட் வருது. அப்போ அல்லாஹ் எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான்ன்றதை பாருங்கள். மஸ்ஜித் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்றதை பாருங்கள். அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் என்றான், மனுஷனுடைய குடியிருப்பை உருவாக்குற நேரத்தில் ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கப்பட்ட இடமாக மஸ்ஜித் அல்லாஹ் வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இப்படிப்பட்ட மஸ்ஜித் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக மாத்திரம்தான். இந்த மஸ்ஜிதை பொறுத்தளவில் அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். வண்ணல் மசாதிதல் இல்லா, மஸ்ஜித்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். ஃபலா ததுவும் அல்லா யஹதா, அதில் அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள். மஸ்ஜித் என்று சொன்னாலே அழைக்கப்படுபவன் யாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அதிலே அழைக்கப்படக்கூடாது. அப்போ வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா உருவாக்குற ஒரு இடமாக அல்லாஹ் மஸ்ஜித் அமைத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் மனிதனை எதுக்காக படைக்கிறான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்றான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அல்லாஹு தாலா மனுஷனை படைச்சிருக்கிறான்டா. மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்படுகின்ற ஒரு ஆலயமாக இருந்தால் அது மஸ்ஜிதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். இத்தகைய மஸ்ஜிதுகள் என்னென்ன தன்மைகளை கொண்டதாக இருக்க வேண்டும், இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் மஸ்ஜித் என்றொன்னு நமக்கு என்ன தோற்றம் வரும்? பெரிய ஒரு மினாரா இருக்கணும், பெரிய குப்பாக்களை கட்டி இருக்கணும், அந்த கட்டிட கலைவியல்ல உச்சத்தை தொட்டு இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு கட்டுமான பணியும் நம்ம வந்து கமலை கவரணும் என்ற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு எண்ணப்பாடு நமக்குள்ள இருக்குதா இல்லையா? பள்ளி வாசல்கள் அல்லாஹ் வணங்குறதுக்காக வைக்கப்படுகின்ற பள்ளி வாசல் இன்று எந்த நிலைமைக்கு மாறி இருக்குது? சுற்றுலாத்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக மாறி இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணுற இடமா மாறி இருக்கு. எதுக்கு விசிட்டு? அந்த பள்ளிவாசலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பதற்காக. ஒரு பள்ளிவாசலை பார்க்கறதா இருந்தால் குத்தம் கிடையாது, ஆனால் எதுக்கு ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்டிட கலையை ரசிக்கிறதுக்காக. ஈஜிப்தை சேர்ந்த கட்டிடக்கலை, இது ரொம்ப அழகாக இருக்குது, எனவே இதை நாங்கள் பார்க்குறோம் என்று கட்டிடக்கலை நிர்மாணத்தை அந்த ரசிக்கிறதுக்குரிய ஒரு இடமாக மஸ்ஜிதுகளை காட்டுறாங்கன்னு சொன்னால் இதுதான் மஸ்ஜிதுடைய கன்செப்டா? இல்லை. மஸ்ஜிதுடைய கன்செப்ட்ன்றது என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கப்படணும், இன்னும் சில காரியங்கள் நடக்கணும் அந்த மஸ்ஜிதில். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நிறைய இடங்களில், நிறைய வசனங்களில் அல்லாஹ் மஸ்ஜிதை பற்றி சொல்கிறான். இந்த காபத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அன் தஹிரா பைத்தி லி தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்அய் சுஜூத். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிற பணியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? யாரெல்லாம் தவாஃப் செய்வாங்களோ, யாரெல்லாம் அதில் வந்து இஃத்திகாஃப் இருப்பாங்களோ, யாரெல்லாம் சுஜூத் செய்வாங்களோ, யாரெல்லாம் ருக்கு செய்வாங்களோ அவங்களுக்காக இதை கட்டுங்க. புனர் நிர்மாணமே எதுக்கு அமையணும்? இஃத்திகாஃபுக்கு இருக்கணும், தவாஃபுக்கு இருக்கணும், ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் இருக்கணும். இது காபத்துல்லாக்கு. ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுகைக்குரியதாக இருக்கணும், அமல் செய்வதற்குரிய ஒரு இடமாக இருக்கணும். இதுதான் பள்ளிவாசலுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல் கட்டுறதை சிறப்பாக கட்டுறதை வந்து அல்லாஹ் தஆலா மறுக்கலை, அது அல்லாஹ் தஆலா அனுமதிக்கிறார். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஹு, அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளை உயர்த்தி கட்டப்படுவதை அனுமதித்துள்ளான். அதிலே அல்லாஹ்வுடைய பேர் துதிக்கப்படுவதை கட்டளை இடுகின்றான். அல்லாஹ் தஆலா பள்ளி வாசல்களை நீங்க உயர்த்தி கட்டி பெருமை அடிக்காதீங்க, பள்ளி வாசல்களை வச்சு பெருமை அடிக்கிற வேலையை பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய பேர் அதிலே துதிக்கப்பட வேண்டும். தனி நபர்களுடைய பேர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பேர் துதி திக்ருக்குரியதாக அல்லாஹ்வுடைய பேர் இருக்கணும். வேறு ஆக்களுடைய பேரை வச்சிடாதீங்க. மௌலூது ராத்திப் என்ற பேரில் அல்லது ஹல்கா திக்ர் என்ற பேரில் நீங்கள் கண்டதையும் திக்ர் பண்ணக்கூடாது. அல்லாட பேரை திக்ர் பண்ணுங்க, அல்லாட பேரை நினைவுபடுத்துங்க என்று அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்ல அல்லாட பேரை நினைவுபடுத்துறத பற்றி அல்லாஹ் பேசுறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசலாக இருந்தால் பிரார்த்தனைக்குரியதாக இருக்க வேண்டும்.
அங்க துஆக்கள் நடைபெற வேண்டும் கூட்டாக கிடையாது ஒவ்வொரு நபரும் அவனுக்கு தேவையுள்ளத துஆ செய்யக்கூடிய ஒரு இடமாக பள்ளி அமையணும் குல் நபியே சொல்லுங்கள் அமர ரப்பி பில் கிஸ்தி இறைவன் எனக்கு நீதியை கட்டளையிட்டுள்ளான் வ அகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதில் நம்முடைய முகங்களை ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் நாங்கள் நிலைத்திருக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் வதுஉ முக்லிசீன லஹுத்தீன் அதிலே அல்லாஹ்வை மாத்திரம் கலப்படமில்லாமல் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற அத்வா வல் ஹிபாதான்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான் வணக்கம் என்றாங்க அப்ப பள்ளிவாசல்கள்ல நீங்க பிரார்த்தனை செய்யணும் யார அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யணும் வேறு எவரையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது அந்த கஃபாருல் ஹதாயான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது நீங்க தான் நோய் நிவாரணம் தர்றீங்கண்டு வேறொரு யா குத்துபாவை ஓதி குத்துபு நாயகத்திடம் கேட்கக்கூடாது யாருக்கிட்ட பிரார்த்தனையை கேட்கணும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான் அவனை தவிர வேறு எவன்கிட்டையும் பாவம் மன்னிப்பையும் பிரார்த்தனையும் நாங்கள் செய்யாமல் கலப்படமே இல்லாமல் அல்லாஹுவை மாத்திரம் அழைக்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றார் வந்து என்ன பண்றாரு நீங்க தெரிஞ்ச செய்திதான் சிறுநீர் கழித்து விடுகிறார் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறார் ஒரு ஓரத்துக்கு போய் பள்ளிவாசலுக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார் சஹாபாக்கள் அதை தடுக்க முயற்சி செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தேவையை நிறைவேற்ற விடுங்கன்றாங்க ரசூல்லாவுடைய பள்ளிவாசல்ல தரையில மணல் தான் இருந்துச்சு டைல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கலையே அந்த மணலே அவர் என்ன செய்யறாருன்றா சிறுநீர் கழிக்கிறார் ரசூல்லா அந்த காரியத்தை அவருக்கு நிறைவேற்ற விட சொல்றாங்க சாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க பள்ளிவாசல் இப்படி செய்யலாமா ஒரு தப்பு வந்து வெளியே செஞ்சாலும் சிலவங்க அங்கீகரிச்சுட்டு போவாங்க செஞ்சு தொலைஞ்சிட்டு போக வேண்டுவாங்க அதை பள்ளிவாசலுக்குள்ள வந்து செய்யலாமா ஒருத்தன் குடிக்கிறான் வெளியில குடிக்கிறான் மது அருந்தக்கூடாது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது கடுமையாக கண்டனத்துக்குரிய ஒரு பாவம் இதே ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து மது அருந்தினா சாதாரண காரியமா பாப்போமா நீ செய்யக்கூடாத காரியமா இல்லையா மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விதத்துல சிறுநீர் கழிக்க கூடாது அது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து சிறுநீர் கழிக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில இவ்வளவு பெரிய ஒரு பாவம் எத்தனை பாவம் நடக்குதுன்னு பாருங்க சஹாபாக்களுக்கு ஆத்திரம் தடுக்க பாக்குறாங்க ரசூலா விட்டுறாங்க பிறகு அந்த மனிதரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்ற அந்த வார்த்தையில மஸ்ஜிதுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது இன்ன ஹாதிகள் மசாஜித இதோ இவர் இது பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் லா யஸ்லுஹ லிஷைன் மின் ஹாதல் பவுல் நீங்க இப்ப செஞ்சீங்களே சிறுநீர் கழிக்கிற வேலை அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இங்க நீங்க செய்யக்கூடாது அதே போன்று மட்டமான காரியங்கள் நீங்க இங்க செய்யக்கூடாது இன்னமாகிய லிதிக்ரில்லா இது எதுக்காக கட்டப்பட்டிருக்குது தெரியுமா அல்லாஹுவை நினைப்பதற்காக லிதிக்ரில்லாஹி அஸ்ஸவஜல் வஸ்ஸலாத்தி வக்கிராத்தில் குர்ஆன் நீங்க இதுல தொழுகை நிலைநாட்டணும் குர்ஆன் ஓதணும் இதுக்காக தாங்க பள்ளிவாசல் இதை தாண்டி இந்த மாதிரி காரியங்கள் செய்யாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு வாலி தண்ணீரை ரசூலா வரவழைத்து நபிகள் நாயகத்தின் கரத்தாலே அந்த சிறுநீருக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊத்தி விடுறாங்க அந்த நஜீஸ் வந்து சுத்தமாகிடும் ஒரு மணல்ல சிறுநீர் நாய் சிறுநீர் கழித்தாலும் மனிதன் சிறுநீர் கழித்தாலும் ஒரு வாலி தண்ணி எடுத்து போட்டோம் என்று வைங்க அது சுத்தமாகும் நாயிட நஜீஸா இருந்தா ஏழு தடவை கழுவணும் என்றெல்லாம் சட்டம் இருக்கும் இந்த பள்ளிவாசலாச்சிய ஏழு தடவை கழுவணுமா தேவையில்லை ஒரு வாலி தண்ணீர் போட்டா போதும் இப்படி ரசூலுல்லா கழுவி விடுறாங்க அப்ப அந்த பள்ளிவாசலுக்குரிய வரை விளக்கணம் என்ன அல்லாஹுவை நினைவுபடுத்துங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய இடமாக இன்று பள்ளிவாசல் இருக்குதா தொழுகே ரசூலுல்லா தனியா சொல்றாங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும் என்றதை தனியா சொல்றாங்க குர்ஆன் திலாவத்தை தனியா சொல்றாங்க இந்த காரியங்களை பள்ளிவாசல்ல இருந்து நாங்க செய்யறோமா இல்லையே அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ருகள் சிலவற்றை நபிகள் நாயகம் கற்று தந்திருக்கிறார்கள் அந்த திக்ருகளை பள்ளிவாசல்ல இருந்து ஒரு அமைதியான உள்ளத்தோட நாங்க நிறைவேற்றுறோமா பள்ளிவாசல்ல இருந்து குர்ஆன ஓதுற பழக்கம் நமக்குள்ள இருக்குதா ஏகத்துவ சகோதரர்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது அது குறிப்பிட்டாகணும் என்ன பலவீனம் என்று சொன்னா அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்றதுல முழு விளக்கத்துல இருக்கிறாங்க சிறுக்கு செய்யக்கூடாது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாது அல்லாஹை தவிர யாரையும் அழைக்க கூடாதுன்றதுல ரொம்ப நுணுக்கமா இருக்கிறாங்க அல்லாஹுவை மாத்திரம் வணங்கணும் என்று ஒரு கன்செப்ட் இருக்குது இதுல அல்லாஹ்க்கு வணக்கம் செலுத்தணும் அந்த வணக்கம் செலுத்துறதுல கவனமா இருக்கிறாங்களா இல்ல பொடுபோக்கு
அது ஏகத்துவம் என்று சொன்னாலே நாங்க மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவோம் என்ற ஒரு அசட்டு தைரியத்துல என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல அமல் செய்யறதுல கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களாக ஏகத்துவ சகோதரர்களாகிய நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அப்ப இதுல மாற்றம் கொண்டு வர இந்த பள்ளி கான்செப்ட்ட பாருங்க நீங்க பள்ளிக்கு போனா தொழுதுட்டு ஓட நினைச்சிட்டு தான் வர்றது பள்ளிக்கு வந்தா வந்து ஒரு ராகத்தா இருந்து இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய திக்ருகளை செஞ்சு தொழுகையை நிலை நாட்டி துஆக்களையும் செய்து குர்ஆனையும் திலாவத் செய்து செல்லக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இது பள்ளிவாசல்ல உரிய ஒரு இலக்கணம் அப்ப அல்லாஹுவை பிரார்த்தனை செய்யக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய குர்ஆன் திலாவத்தை ஓதக்கூடிய அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் அமையணுமே தவிர இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல் என்று சொன்னால் எப்படி வச்சிருக்கிறோம் ஒரு அலங்கார பொருளாக வச்சிருக்கிறோம் தொழுவதற்காக சில பேர் வருவாங்க ஆரம்ப ஜமாத்து தவறிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாகி வந்தா கொஞ்சம் ஃபேனை போட்டு தொழுகையை நடத்தலாமா முடியாது ஏன் நீங்கள் டைமுக்கு வந்து தொழுந்தா அப்போ தான் உங்களுக்கு ஃபேனெல்லாம் வேலை செய்யும் இல்லைன்னா முடியாது தொழுவதற்குரிய அந்த ஏற்பாடுகள் செய்வது தானே பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய வேலை அந்த பள்ளியை பராமரிக்கணுமா இல்லையா பள்ளிவாசலுக்குரிய அந்த தேவையான ஏற்பாடுகளை செய்யணுமா இல்லையா அதை செய்ய மாட்டேன்றாங்க அது என்ன பள்ளிவாசலா இருந்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது நாங்கள் நிர்வாகம் இப்படி டைங்கு தான் செய்வோம் என்ற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் நிற்கிறாங்க இது மாத்திரமா பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணுமென்று இருக்குது அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கப்படுகின்ற ஒரு இடமாக பள்ளிவாசலை பச்சையாக அமைத்து வைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க இஜ்அலூ ஃபீ புயூதிக்கும் மின் சலாத்திக்கும் உங்களோட வீடுகளில் நீங்கள் தொழுகைகளை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் ஃபர்லான தொழுகை பள்ளிவாசல்ல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை முடிந்த அளவு வீடுகளில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் வலா தத்ததி குபூரன் அதை கபறுகளாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் வீடுகளை கபறுகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் வீடுகளில் நாங்கள் தொழுகையை நிலைநாட்டணும் அது மையவாடி மாதிரி ஆக்கிடக்கூடாது கபிரிஸ்தானம் மாதிரி ஆக்கிடக்கூடாது என்று ரசூலா சொல்றாங்க நேரடியாக சொல்லாத மறைமுகமான ஒரு மீனிங் இன்னைக்கு கருத்து இருக்குது அதாவது பள்ளி வாசலாக இருந்தா அந்த பள்ளி வாசல் தொழுற இடம் தானே தொழுற இடத்துல அப்ப கபர் வைக்கலாமா வைக்க முடியாது வீடுகள்ல தொழுங்க கபர் ஆக்காதீங்கன்றாங்க அப்ப தொழுற இடத்துல கபரை வைக்கலாமா வைக்க முடியாது எத்தனை பள்ளி வாசல்கள்ல பள்ளி வாசல் பராமரிப்புல கபறுகளை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது சாதாரண விஷயமா இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களா லானத்துல்லாஹில் யஹூத் வன்னசாரா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித் அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றி விட்டார்கள் அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் உடனடியாக அவர்கள் ஒரு கபரை எழுப்புகிறார்கள் அதை கட்டிடமாக மாற்றுகிறார்கள் அதிலே வணக்க வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க அப்ப இந்த தடுக்கக்கூடிய காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வன்மையாக கண்டித்தார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாயில கூட அல்லாஹும்ம இறைவா லா தஜ்அல் கபரி வஸரன் என்னுடைய கபரை ஒரு சிலையாக வணங்கப்படும் இடமாக நீ ஆக்கிவிடாதே என்னுடைய கபரை சிலையாக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அப்ப கபருடைய அந்த வழிபாடு கபறுகளை கட்டி பள்ளிவாசல் பராமரிப்புல வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்களா இல்லையா தடுத்த ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு செய்றாங்க மிகவும் முன்முரமாக மிகவும் போட்டி போட்டு இதுக்கு எதிராக மார்க்கத்தில் இப்படி எல்லாம் தடைகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் வேண்டுமென்றே அடம் பிடித்து பாரம்பரியத்தில் யாரென்றே அடையாளம் இல்லாதவர்களுடைய கபறுகளை வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் ஒன்று பராமரிக்கலாமா பள்ளிவாசல் கான்செப்டுக்குள்ள கபர்ன்றது இருக்கலாமா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க லா தஜ்லிசு அலல் குபூர் கபர்கள் மீது நீங்கள் அமராதீர்கள் வலா துசல்லு இலைஹா கபர்களை முன்னோக்கி தொழாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்ப கபர்களை முன்னோக்கி தொழக்கூடாது தடுப்பு வருது தானே அதனால நாங்க தனியா கபரை வைக்கிறோம் என்றாங்க வாஸ்தவம் தான் ஒரு தடுப்பு வந்தாலே முன்னோக்கி தொழுதுதான் வராது ஆனா நீங்க தடுப்பு வச்சு ஒரு ஜியாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களே அந்த ஜியாரத்துக்குள்ள மக்கள் சுஜூத் செய்கிறார்களா இல்லையா சுஜூத் செய்கிறார்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க கபரை முன்னோக்கி தொழக்கூடாதுன்றதுனால ஒரு ஒரு தடுப்பை வச்சு பின்னாடி இருந்து மக்கள் அந்த ஜியாரத்தை நோக்கி கபரை நோக்கி சுஜூத் செய்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் கண் கூடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா
அப்ப கபர்களை முன்னோக்கி தொழ வேண்டாம் என்றது குறுக்கு வழியை பயன்படுத்தி அதே கபருக்கு சுஜூத் செய்ய கூடிய விதமாக கேட்டா அல்லாஹ்வை சுஜூத் செய்றோம்ன்றாங்க ஆனா இங்க யாரு எதை நோக்கி சுஜூத் செய்றாங்க கபரை நோக்கி சுஜூத் செய்றாங்க இதை பார்க்கிறோம் இந்த பராமரிப்பு கபருடைய பராமரிப்பு யாருடைய கையில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க உயர்த்த கட்டப்படும் எந்த ஒரு கபரையும் தரை மட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதிகாரம் இருக்கின்ற நேரத்தில் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் அரசாங்கம் இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற கட்டளைகளை மேற்கொள்ளலாம் இந்த டைம்ல எங்களுக்கு எல்லாம் போய் இருக்கிற கபர்கள் எல்லாம் தரமட்டமாக்க முடியாது பிரச்சாரம் தான் நாங்கள் பண்ண வேண்டும் ஆனா கான்செப்ட் என்ன கபர்கள் என்பது உயர்த்தப்படக்கூடாது எது உயர்த்தப்பட வேண்டும் மஸ்ஜிதுகள் தான் உயர்த்தப்பட வேண்டும் அல்லாஹ் மஸ்ஜிதுகளை தான் உயர்த்த சொல்றான் கபர்களை தரமட்டமாக்க சொல்றான் அப்ப தரமட்டமாக இருக்க வேண்டிய கபர்கள் பள்ளிவாசல்களுடைய நிர்வாக பொறுப்பின் கீழே அரங்கேற்றப்படுகின்றதா இல்லையா பராமரிக்கப்படுகின்றதா இல்லையா இந்த சிந்தனைகளிலிருந்து பள்ளி நிர்வாகிகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா சிந்திக்க மாட்டேன்றாங்க நாங்கள் புதுசா ஏதாவது எடுத்து இரவலுக்கு வாங்கி சொல்றோமா குர்ஆன் சுன்னால இருந்து தானே சொல்றோம் இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதனால இந்த கபர்கள் அரங்கேற்றப்பட்டு கபர்கள் வழிபாடு தலமாக மாறி பள்ளி வாசல்கள் செல்லாக்காசாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் இது பள்ளி வாசல்கள்ல இருக்கக்கூடாது ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்காக ஆரம்பத்தில் ரசூல்லா குபா பள்ளியை தான் அமைத்தார்கள் அந்த குபா பள்ளியில தான் ரசூல்லா தொழுதாங்க பிறகு மதீனாவுக்கு சென்று ரசூல்லாவுடைய ஒட்டகம் ஒரு இடத்துல அமருது அந்த இடத்துல தான் ரசூல்லா மஸ்ஜிது நபவிய என்ன செஞ்சாங்க உருவாக்குறாங்க அந்த மஸ்ஜிது நபவிக்குரிய காணியில முஷ்ரிகீன்களுடைய கபரிஸ்தானம் இருந்தது முஷ்ரிகீன்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளையிட்டாங்க உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய முஷ்ரிகீன்களுடைய அந்த கபர்களை அப்புறப்படுத்துமாறு சொன்னார்களா இல்லையா ஒரு பள்ளி வாசலுடைய அடித்தளமே எதுல இருக்கணும் கபர்கள் இல்லாத இடமா இருக்கணும் ஏன்னா கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொழக்கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ் அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிகீன்களுடைய கபர்கள் அந்த எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தான் மஸ்ஜிது நபவி எழுப்புனாங்க உடனடியாக சொல்லுவாங்க அப்ப மஸ்ஜிது நபவியில ரசூல்லாவுடைய ஜியாரம் இருக்குதா இல்லையா என்று சொல்வார்கள் வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாவுடைய கபரும் பள்ளிவாசலுக்குள்ள உள்ளடக்கப்பட்டு இருக்குது எப்போ உள்ளடக்கப்பட்டுச்சு ஏ அபுபக்கர் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சா உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சா அலி ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சா யாரெல்லாம் குலஃபாவுர் ராசிதீன்களாக சொல்கிறீர்களோ அவர்களுடைய காலத்திலும் வரவில்லை அவங்களோட காலத்துல வந்ததாக சொன்னாலும் நமக்கு அது மார்க்க ஆதாரம் இல்லை ரசூல்லாவுடைய காலத்தில் இல்லையோ அதுதான் மார்க்கம் ஒரு குப்பாவை கட்டி அது ஒரு தர்கா மாதிரி காட்டுறாங்க பாருங்க கேட்ட வஹாபிகள் கூட மதீனால என்ன செய்யறாங்க ரசூல்லாவுடைய ஜியாரத்தை கட்டி எழுப்பிதான் இருக்கிறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க ரசூல்லாவுடைய வீடை அப்படியே தரமட்டமாக வைத்து அழகான முறையில கபரை வந்து உயர்த்த கட்டப்படாமல் மண்ணோட மண்ணா தான் வச்சிருக்கிறாங்க அதுல வழிபாடு நடத்த விட மாட்டாங்க ஆனா இது பள்ளி வாசலுக்குள்ள எப்ப வருது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஹிஜ்ரி 78 ஆண்டுலதான் சஹாபாக்கள்ல கடைசியாக ஜாபிர் ரலியல்லாஹு மதீனால வாழ்ந்த சஹாபாக்கள்ல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க மரணிக்கிறாங்க ஹிஜ்ரி 78 சஹாபாக்கள்ல மதீனால கடைசி வர காட்டிலும் உயிரோட வாழ்ந்தவங்க அவங்க தான் கடைசியா மௌத்தா போறது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆனா அவங்க மதீனால கடைசியில இருக்கல அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோட கபரை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு சேர்க்கப்பட விடவில்லை ஆனா இது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நடந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு பள்ளிவாசலை விரிவுபடுத்தினாங்க அந்த கபருள்ள பக்கத்தை விட்டுட்டு மத்த மூணு பகுதிகளில் விரிவுபடுத்துறாங்க கபருள்ள பகுதி என்ன செய்யல உஸ்மான் ரலியல்லாஹு விரிவுபடுத்தல அப்ப என்ன நடக்குது ஹிஜ்ரி 88 வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் மார்க்கத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை பகட்டுக்காக ஆட்சி செய்த ஒருவர் அந்த ஆட்சியாளர் தான் அதாவது ஒரு சஹாபி மௌத்தா கடைசியா மதீனா இருந்த சஹாபி மரணித்து 10 பின்னாடி மஸ்ஜித் நபவிக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கபரை உள்வாங்குகிறார் அந்த நேரத்துல தான் கபர் உள்ள போச்சே தவிர பள்ளிக்குள்ள ஏன்னா பள்ளி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்குரிய ஒரு இடம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது அந்த வேலை நடந்த நேரத்துல எல்லா நல்லறிஞர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா நன்மக்களும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா
அவர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி சஹாபாக்களுக்கு கேட்ட நேரத்தில் எப்படி சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்து அழுதார்களோ அதே போன்ற ஒரு அழுகையை அன்று இருந்த நல்லறிஞர்கள் நல்ல மக்களும் அழுதார்கள் என்று செய்திகள் பதிவாகி இருக்கின்றதே. அப்ப கபரை கொண்டு வரலாமா, பள்ளிக்குள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வர முடியாது. ஆனா என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் என்ற பேர்ல கபர் இல்லாத பழமை வாய்ந்த ஒரு பள்ளியை காட்ட சொன்னா காட்ட மாட்டாங்க, வரலாற்று சான்றாக காட்டுவாங்க. இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது, ஆதாரபூர்வமான சான்றுகள் இருக்குது. நீங்க மார்க்கம் தடுத்தோண்ட வச்சுதான் செய்யணுமா? செய்ய வேண்டியது இல்லை. இது பள்ளிவாசல், பள்ளிவாசல்ல கபர் இருக்க கூடாது. அடுத்தது பள்ளியண்டா என்ன, சடங்கு மக்தப் மதரசா நடத்திட்டு போவாங்க, ரமலான் மாதம் வந்தா தராவி நடத்துவாங்க, தஸ்பியை தொழுவாங்க, இஃப்தாரை வைப்பாங்க, அல்லது வேறு வேறு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு விரும்பின மாதிரி சில நிகழ்ச்சிகளை நடத்திட்டு போவாங்க. இதுதான் பள்ளிவாசல். இப்போ புதுசு கன்செப்ட் ஒன்று என்ன உருவாக்குறாங்கன்னா விசிட் மஸ்ஜித் அண்டு, நல்ல காரியம்தான். பள்ளிவாசலில் என்ன நடக்குதுன்னு காட்டணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு புரட்சி மையமாக பள்ளிவாசல்களை அமைத்தார்களே. நபிகளாரின் நீதிமன்றமும் பள்ளிவாசலில் தான் இருந்தது. நபிகளாருடைய காலத்திலே போர் வீரர்கள் பயிற்சி எடுக்கின்ற இடமும் பள்ளிவாசல் வளாகத்தில் தான் இருந்தது. பெண்களுக்கான அடைக்கலமும் பள்ளிவாசல் வளாகத்திலே கொடுக்கப்பட்டது. குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாகவும் பள்ளிவாசல் வளாகம் தான் அமைந்திருந்தது. எல்லா பிரமுகர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்துகின்ற பரிபாலனம் செய்கின்ற ஆட்சி பீடமாகவும் பள்ளிவாசல் வளாகம் தான் இருந்தது. இப்படி ஒரு பள்ளிவாசலை வச்சு ஒட்டுமொத்த ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்றது, இஸ்லாமிய பொருளாதாரம் உருவாக்கப்படுகின்றது. பைத்துல் மால் நிதி திட்டம் அந்த பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு நிலையில பள்ளிவாசல் இருக்குதா? பைத்துல் மால் பள்ளிவாசலோடு இருக்க வேண்டியது. நம்ம ஆக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பைத்துல் மால் என்று தனி நிறுவனத்தை உருவாக்கி வச்சு அது வேற ஆக்கி விட்டான். ஒவ்வொரு பள்ளிவாசலும் பைத்துல் மாலை வைங்க, ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடங்களை நடத்துங்க, மக்களுக்கு நியாயத்தை வழங்குங்க. இப்படி நடந்தால் அது ஒரு பள்ளிவாசல். இன்னைக்கு அப்படி பள்ளிவாசல் இல்ல, பெருமை. ஏன் பள்ளிவாசல் இப்படி, அவன் பள்ளிவாசல் இப்படி. இது ரமலான் காலம் வந்தா அந்த அலங்காரங்களையும் தோரணைகளையும் பார்க்க வேண்டுமே. அதை வச்சுக்கொண்டே பெருமை அடிச்சு பெருமை அடிச்சு பள்ளிவாசல பேர்ல கியாமத் நாள் அடையாளத்தை ரொம்ப நெருக்கமாக்கி வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து மாறணும். ஒரு பள்ளி என்று சொன்னா ஏகத்துவ புரட்சி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு பள்ளிவாசல்ல மாற்று மதத்தவர்களுக்கு அழைப்பு பணி நடக்குதா எங்கேயாவது? ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தரும் செய்யறாங்கல்ல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலா இருந்தா நீதியை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசல் மட்டுமில்ல, அழைப்பு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். எந்த பள்ளிவாசல் மையமாக வைத்து அழைப்பு பணி நடக்குது? நடக்குது இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த பள்ளிவாசல் இப்படி போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பிரச்சனை. நிர்வாகிகள் பள்ளிவாசல்களை சரியான ஒரு முறையில் நிர்வாகம் செய்யாததுனால தான் பள்ளிவாசல்கள்லாம் இந்த அளவுக்கு பள்ளிவாசல்களுடைய தன்மையை இழந்து கொண்டு போறதை பார்க்கிறோம். அல்லாஹ் தடுக்கிறான். என்ன தடுக்கிறான்? மா கானலில் முஸ்ரிகீனா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். சாஹிதீனாலா அன்புசிஹிம் பில் குஃபர், அவர்களே இறைவனை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அதற்கு சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். பள்ளி நிர்வாகத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மால்லாண்டு போட்டுட்டாங்க. பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதை மாத்தி மால்லா என்றும் மர்க்கஸ் என்றும் ஒவ்வொரு பேரா மாத்தி விட்டாங்க. தாவா சென்டர் ரெண்டும் எல்லாம் மாறுது. சுஜூத் செய்யப்படுற மஸ்ஜித் தான் அதுக்குரிய பேரு. சரி, நீ எந்த பேரனாலும் வையுங்க, ஆனா நிர்வகிக்க கூடியவராக யார் இருக்கணும்? அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காதவர்கள். நீங்க ஒவ்வொரு மால்லாவாசியும் உங்கவுங்க ஊர்ல பள்ளி நிர்வாகியா செலக்ட் பண்ணும் போது அந்த மால்லாவாசிகள் யார பள்ளி நிர்வாகியா ஆக்கணும்? சிறுக்கு செய்யாதவன் ஆக்கணும். இவனுக்கு சிறுக்கு பத்தியே என்னன்னு தெரியாது. நிர்வாகி எப்படி சிறுக்கு செய்யாதவனை செலக்ட் பண்ணுவான்? தெரியல. யார செலக்ட் பண்றான் தெரியுமா? ஊர்ல கொளுத்த பெருத்தாக்கள். கொளுத்த பெருத்தாக்கள்டா உடம்பு வச்சாக்கள் இல்ல, பணம் வசதி, அல்ஹாஜ் பட்டம் யாரு பெற்றார்களோ அவர்கள் ஆக்கணும்னு போடுறாங்க. ஒருத்தர் போட்டார் பாருங்க, பேர்வல பகுதியில அல் உம்ரான்னு போட்டாரு. அல்ஹாஜ் அல்ஹாஜ் போடுறதுக்கு பதிலா அல் உம்ரா அல் உம்ரான்னு போட்டு அவர்கிட்ட பேர் பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாரு. எதுக்கு? என்ன நிர்வாகத்துல தெரிவு செய்ய நான் அல் உம்ரா உம்ரா செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி வசதிகளை வச்சு தானே நீங்க போடுறீங்க. அப்படி போடாதீங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளையை பாருங்க, சிறுக்கு.
இருக்கக்கூடாதுன்னா கொள்கை தெளிவு இருக்கணும், மார்க்க தெளிவு இருக்கணும், இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை விளங்கி இருக்கணும். அவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்னமா அமுர மசாதித் அல்லாஹ், அல்லாஹ்வோட பள்ளிவாசல்களை யாரு நிர்வகிப்பார்கள் என்று சொன்னா, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பி இருக்கிறார்களோ, வஅகாம ஸலாத வஅத ஸகா, தொழுகையை நிலைநாட்டி யாரு ஜகாத் கொடுப்பார்களோ. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டிஷன், வலம் யஹ்ஸ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் அஞ்சாமல் முடிவெடுக்கக்கூடிய, அல்லாஹுவை மாத்திரம் பயப்படக்கூடிய, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடிய, எதிர் விளைவுகளுக்கு அஞ்சாத நெஞ்சம் கொண்டு ஒருவன் எவனோ அவன் தான் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த கான்செப்டை பாருங்க, இப்படி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சா அந்த நிர்வாகி பார்ப்பான் பள்ளி எப்படி நடத்தணும் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூல் சொல்றாங்க, பள்ளிவாசல நாங்க என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், பள்ளிவாசல்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் என்பதை பார்ப்பார்கள். இந்த தகுதி இல்லாததுனால மஸ்ஜிதுல் லிரார் உருவாகுகிறது. மஸ்ஜிதுல் லிரார் என்றா தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல்கள். தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லாஹ் சூரா தௌபல சொல்றானே, நாலு காரணங்களை கொண்ட பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களுக்கு உரிமையாளர்களாக பள்ளி நிர்வாகிகள் மாறுகிறார். முஸ்லீம் சமூகத்துக்கே தீங்கிழைக்கிறதுக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு, மூமின்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு, குஃபுரை நிலைநிறுத்துவதற்கு, சிர்க்கை நிலைநாட்டுவதற்கு பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கன்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிய பள்ளிவாசல் முறை சரியான முறையில் நிலைநிறுத்தப்படுமேயானால் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய பகுதியை வாழக்கூடிய மக்கள் அனைவரையும் நேர்வழிப்படுத்தலாம். சமூக மன்றத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட நிலையில் நிம்மதியான குடும்ப சூழல்களை உருவாக்கலாம். காதி நீதிமன்றங்கள் என்று தனித்தனியா நீதிமன்றமே தேவைப்படாத அளவுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் நீதியை நிலைநிறுத்தி குடும்ப பஞ்சாயத்துகளை தீர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவாங்க. இந்த பள்ளி கன்செப்டை நாங்க கைவிட்டதனால வேறு வேறு மதத்தவர்கள் அதை கையில் எடுத்தாங்க. அவங்க அவங்களோட பள்ளியை பாருங்க, பள்ளி வளாகத்தை பாருங்க, அவங்க அவங்களோட ஆலயத்தை பாருங்க, அவங்க அவங்களோட கோயிலை பாருங்க, எல்லாத்தையும் ஒரு திட்டமிடலோட அந்த குடும்பத்தில் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்றாங்க. ஒவ்வொரு தேவாலயங்கள்ல ஃபேமிலி கவுன்சிலிங் நடக்குது. நம்ம பள்ளிவாசல்ல ஃபேமிலி கவுன்சிலிங் நடக்குதா? இருக்கிற அஜரத்மார்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப ஃபேமிலி கவுன்சிலிங் நடத்துறோம், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? குடும்பங்களை சரியா சீர் செய்யணும், அப்பதான் சொசைட்டி சரியா வரும். அதை பண்றான். பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறான் நம்ம பள்ளிவாசல் இல்ல. டிரஸ்டிமார்கள் கிட்ட ஏதாவது உதவி கேட்டு போங்களே, அப்படி எகிரி நின்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மாறுதுண்டா. இந்த கன்செப்டை சரியா புரியல. அல்லாஹ் சொன்ன பள்ளிவாசல் சரியான முறையில் நிலைநிறுத்தப்பட்டால் ஒரு புரட்சி மிக்க சமூகம் உருவாகும், செழிப்பு மிக்க சமூகம் உருவாகும். அத்தகைய சமூகத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். வறுமையில் வாடிக்கொண்டிருந்த மக்களை செழிப்பான ஒரு நிலைக்கு மாற்றிவிட்டு ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி அந்த பள்ளிவாசல் தான் உலகத்திலே மூன்றில் இரண்டு பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிச்சு. இதை யாருமே புரியாம இந்த சமூகத்தில குறைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னா நமக்கு விடிவு காலம் வராது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் அல்லாஹும் ரசூலும் எந்த வழிமுறை பிரகாரம் அது அமைக்கப்பட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அத்தகைய ஒரு வழிகாட்டுதலில் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அத்தகைய பள்ளிவாசல்கள் உருவாகினால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சமூக புரட்சியுடன் கொள்கை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம். அத்தகைய ஒரு நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி நம்முடைய பள்ளிவாசல்களை அல்லாஹுவினால் பொறிந்து கொள்ளப்படக்கூடிய பள்ளிவாசல்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.